வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி நாம் இந்த வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பெரியார் யூனிவர்சிட்டியில் தொலைதூர கல்வி ஆன்லைன் படிப்புகளை படித்தீங்கன்னா அது இனிமேல் செல்லாது, அதற்குண்டான ஒரு அறிவிப்பு. பெரியார் பல்கலைக்கழகம் முன்னனுமதி பெறாமல் தொலைக்கல்வி கல்விகளை நடத்தி வருவதால் அந்த படிப்புகளில் மாணவர்கள் சேர வேண்டாம் என்று யுஜிசி அறிவித்துள்ளது, எச்சரித்துள்ளது. இது குறித்து யுஜிசி வெளியிட்டுள்ள அறிக்கையில், முன்னனுமதி பெறாமல் பெரியார் பல்கலைக்கழகம் தொலைதூர ஆன்லைன் படிப்புகளை நடத்தி வருகிறது. மாணவர்கள் யாரும் பெரியார் பல்கலைக்கழகம் நடத்தும் தொலைதூர கல்வி படிப்புகளிலோ ஆன்லைன் படிப்புகளிலோ சேர வேண்டாம். இது குறித்து ஆளுநர், உயர்கல்வித்துறை செயலாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணைவேந்தர் விளக்கம். இதனிடையே யுஜிசி அனுமதியுடன் மட்டுமே பெரியார் பல்கலைக்கழகில் தொலைநிலை கல்வி படிப்புகள் பயிற்றுவிக்கப்பட்டு வருவதாக துணைவேந்தர் ஆர் ரா ஜெகநாதன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட அறிவிப்பில், A+ அந்தஸ்து பெற்றதில் அகில இந்திய அளவில் இரண்டாம் இடமும் தமிழகத்தில் முதலிடமும் பெற்ற அரசு பல்கலைக்கழகம் என்ற பெருமை வந்து பெரியார் யூனிவர்சிட்டிக்கு இருக்குது. ஸோ துணைவேந்தர் விளக்கம் வந்து அவர் இந்த மாதிரி ஒரு கொடுத்து குறிப்பிட்டிருக்காரு. பெரியார் பல்கலைக்கழகத்தின் ஒரு அங்கமான தொலைநிலை பெரியார் தொலைநிலை கல்வி நிறுவனம் சார்பில் 2020 ஜனவரி மாதம் 13 படிப்புகளை ஒரே ஒரு பருவத்தில் மட்டுமே நடத்தி கொள்ள யுஜிசி அனுமதி வழங்கியது. அதன் அடிப்படையில் இதுவரை ஒரு முறை மட்டுமே மாணவர் சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இணையவழி கல்வியில் 7 படிப்புகளை நடத்தி கொள்ள பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு யுஜிசி 2021 அனுமதி வழங்கியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து யுஜிசி வந்து இந்த பெரியார் யூனிவர்சிட்டிக்கு அவங்களுடைய லைசன்ஸை கட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் அந்த தொலைதூர படிப்புகளில் பெரியார் யூனிவர்சிட்டியில் சேர வேண்டாம் என்று யுஜிசி எச்சரித்திருக்காங்க. ஸோ அடுத்து, இல்லம் தேடி கல்வி மையங்களில் வாசிப்பு மாரத்தான். ஸோ தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் லீவ் விட்டுட்டாங்க. ஸோ இல்லம் தேடி கல்வியில் கொஞ்சம் நடைபெற்று வருகிறது. ஜூன் 1 ஜூன் 12 வரைக்கும். ஸோ அவங்களுடைய ரீடிங், ஸோ மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா படிப்பு திறன், அந்த வாசிக்கும் திறன், படிக்கிறத விட வாசிக்கிற திறனை அதிகப்படுத்துறதுக்காக செல்போன் செயலி. இந்த செயலியில் 100 வார்த்தைகள் கொண்ட குறுங்கதைகளில் தொடங்கி 400 வார்த்தைகள் வரையான கதைகளை 4 நிலைகளில் வாசிப்புக்கான பக்கங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஸோ வாசிப்பின் மீது குழந்தைகளுக்கு ஆர்வம் ஏற்படும் வகையில் கதையோடு ஓவியங்களும் இந்த பக்கத்தில் இடம்பெற்றிருக்கும். வாசிப்பு இயக்கம் முடிந்ததும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் குழந்தைகளின் வாசிப்பு திறன் குறித்த தகவல்களை கூகுள் நிறுவனத்தும் சேகரித்து வருகிறது. ஸோ அவங்க எப்படி எப்படியெல்லாம் வாசிக்கிறாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாமே மார்க்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி, ஸோ அந்த திறனை அந்த லீவில் வந்து மாணவ மாணவிகள் பயன்படுத்தி கொள்ள இல்லம் தேடி கல்வி திட்டம் உறுதுணையாக நிற்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ அடுத்து, இந்த தமிழகத்தில் விடைத்தாள்கள் திருத்தும் பணி 10, 11 மற்றும் 12 வகுப்புக்கு இன்று முதல் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விடைத்தாள் திருத்தும் பணியில் தலைமை ஆசிரியர்களுக்கு விலக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, ஸோ வரும் ஜூன் 13 பள்ளிகள் திறப்பதுனால தலைமை ஆசிரியர்களுக்கு அதிகப்படியான வேலை இருக்குது. ஸோ அவங்க அந்த ப்ராசஸை பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக அந்த பேப்பர் வேல்யூவேஷன் பேப்பர் கரெக்ஷன்லேருந்து தலைமை ஆசிரியர்களுக்கு விலக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ விடைத்தாள்கள் திருத்தும் பணி வந்து பார்த்திங்கன்னா இன்று முதல் நடக்குது. ஒரு ஆசிரியர் 1-24 பேப்பர் மட்டும்தான் திருத்துவார். அதை வந்து இன்னொரு 3-2 ஆசிரியர்கள் மேற்பார்வை பற்றி ஃபைனலைஸ் பண்ணி அவங்களுக்கு மார்க்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த முறையில் தான் விடைத்தாள்கள் திருத்தும் பணி நடக்குது. அனைவருக்குமே நிறைய கருணை மதிப்பெண்கள் எல்லாமே, போனஸ் மதிப்பெண்கள் எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த டெட் தேர்வு தேதி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் டெட் தேர்வு தேதியை அறிவிச்சிருவாங்க. அது மட்டுமே இல்லை, முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டு அடுத்த வாரம் இறுதியில் கண்டிப்பாக வெளியாகிடும். ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் முதுகலை பட்டதாரி தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண வரனா, ஸோ இந்த செய்தி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக இருக்கும். ரிசல்ட்டு, அதிகாரப்பூர்வ விடைக்குறிப்பு எல்லாமே ஜூனுடைய 2nd வாரம், ஸோ அடுத்த வார இறுதிக்குள்ளார வெள்ளிக்கிழமைக்குள்ளார உங்களுக்கு அந்த ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிடும். நண்பர்களே, இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்த வைக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி அன்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.